புதியோகம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஜாதகத்துலேயும் சரி அதில் இருக்கிற பாதகங்களை நிவர்த்தி பண்ணி நற்பலன்களை பெற நாம் பண்ணுற ஒரு விஷயம்தான் பரிகாரம் அந்த வகையில் எந்த மாதிரியான பாதகங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் எப்படிப்பட்ட நற்பலன்களை பெறலாம் அப்படின்னு நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம அபிமான நிகழ்ச்சியான பரிகார பலன்களில் வார வாரம் நமக்கு சொல்லிட்டு வராரு அந்த வகையில் இந்த வார பரிகார பலன்கள் நிகழ்ச்சியிலையும் நிறைய பரிகாரங்கள் சம்பந்தமான கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பொதுவான ஆன்மீக தகவல்களும் சார் நமக்கு சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பூம் தத்புருத் ராஜபித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்யாய்ஷோமாய மங்களாய புத யட்ச குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழந்தை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வார வாரம் எங்களுக்கு பரிகாரம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இந்த வாரமும் எங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் இருக்குது பரிகாரம் சம்பந்தமா முதல் வந்து ஒரு ஆன்மீக தகவலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் கோவில்களில் வந்து தங்கத்தேர் எடுக்கிறாங்க இல்லையா சார் அதற்கான காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன பொதுவாகவே தங்க தேரில் வந்து தெய்வம் பவனி வருது அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் அல்லது உங்களுடைய இல்லத்தில் தீராத கஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது தீராத நோய் நொடிகள் இருந்தது அப்படின்னாலோ இந்த தங்கத்தேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாமி பவனி வரும் பொழுது அந்த சாமிகிட்டே நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறது அல்லது தங்கத்தேரை நீங்கள் வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அது கட்டணம் கட்டி அந்த தங்கத்தேர் இழுக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத துயரங்கள் இருந்ததுனாலோ தீராத கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது தீராத நோய் நொடிகள் இருந்தது அப்படின்னாலோ அதில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அதில் ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக பெண்கள் தன்னுடைய கையில் வந்து தங்க வளையல் போட்டிருந்ததுனாலோ தங்கம் ஏதாவது போட்டிருந்ததுனாலோ இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கம் அணிஞ்சு வந்து ஒரு கணவருக்கு சாப்பாடு போடும் பொழுது அந்த சாப்பாட்டில் ஏதாவது விஷம் இருந்தது அப்படின்னா கூட அல்லது புழு பூச்சி சம்மந்தப்பட்ட கொடிய ஜந்துக்கள் இருந்ததுனா கூட அதனுடைய பாதிப்பை வந்து பெரிதாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாத்திரங்கள் சொல்லி வச்சுருக்குது அதனால் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஏன் பெண்களுக்கு மட்டும் அங்கத்தில் தங்க தியாகம் விஷயத்தை ஏன் சொல்லுது அப்படின்னா பெண்களுடைய வாழ்க்கை வந்து தியாகமான வாழ்க்கையாக இருக்கிறதுனால இந்த தியாகமாக உள்ளவங்க வந்து தன்னுடைய உடம்பில் வந்து கொஞ்சமாக தங்கம் போட்டிருந்தாங்க அப்படின்னா மாங்கல்யமாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய கை வளையல்ல வந்து கையில் வந்து வளையல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து காப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒரு வடிவத்தில் தங்கம் அப்படிங்கிறது அங்கத்தில் போட்டுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சுவாமி கூட வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேரில் பொதுவாகவே தேரில் பவனி வர்றார் அப்படிங்கிறத விட தங்க தேர்ல பவனி வரும் பொழுது அந்த தங்கத் தேர்ல பவனி வரக்கூடிய அந்த தெய்வத்தை கிட்ட உங்களுடைய அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளை வச்சுக்கும் பொழுது நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் நீண்ட நாளாக நீண்ட வருஷங்களாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்லது நடக்கலை அப்படின்னு கவலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய பொதுவாக பழனி மலையில் தங்கத்தேர் வரும் பொழுது அந்த தங்கத்தேருக்கு பின்னாடியோ தங்கத்தேருக்கு முன்னாடியோ முருகப்பெருமான பாதை தரிசனம் பிரச்சனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத தடைகள் விலகக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக புத்தரை பேர் இல்லாமல் இருந்தால் கூட புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் பொதுவாகவே ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது குணமாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திர விதி இருந்துகிட்டு இருக்கோம் தங்கத் தேர்தலில் தெய்வம் பவனி அவச குணமாக எந்த ஒரு விஷயமும் நடந்துடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு அதாவது அசுப குரலோ அல்லது அசுப வார்த்தைகளோ இந்த மாதிரி வேத வகையான ஒரு கூக்குரல் சம்மந்தப்பட்ட விஷயமோ வெளியில் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உலகத்தில் சமுதாயத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் கூட தங்க தேரில் பவனி வரும்பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது எதார்த்தம் சார் இப்போ வந்து கோவில்களில் இழுக்கக்கூடிய தங்க தேர் இழுப்பதற்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறது விரிவாக சொன்னீங்க சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் இருக்க ஒரு வாரத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த நாளில் செஞ்சால் அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்குமே வந்து நேரம் காலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை முடியை வந்து கட் பண்ற விஷயமா இருக்கட்டும் நம்மளுடைய நகத்தை வந்து வெற்ற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த பண்ணணும் என்ன கிழமையில பண்ணலாம் எந்த கிழமையில பண்ணக்கூடாது பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடி கட் பண்றது அல்லது நெகம் கட் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி இருக்குது மற்ற நாட்களில் வார நாட்களில் மற்ற நாட்களில் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆனால் செவ்வாய் வெள்ளி போன்ற காலங்களில் வந்து ரோமம் அல்லது நெகம் வந்து கட் பண்ணுவதை அல்லது அலங்காரம் பண்ணுவதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இதில் வந்து எந்த நாளில் பண்ணால் நல்லதுன்னு இருக்கும் இல்லையா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை விட எந்த கிழமைகளில் இந்த மாதிரியான முடி வெட்டுறது அல்லது வந்து நகம் வெட்டுவது வந்து நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் உங்களுக்கு முடி வெட்டுறது வந்து சனிக்கிழமை நாட்களில் நகம் கட் பண்ணுறது வந்து சனிக்கிழமை நாளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் ஓரளவு குறையக்கூடிய வார வாரம் உங்களுடைய பீடைகள் குறையக்கூடிய மிகப்பெரிய சூட்சமத்தை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வார நாட்களில் வந்து அதாவது என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமை கொடுத்துருக்கு உங்களுடைய நாள் பிறந்த நாளாக இருந்துன்னு வைங்களே அதாவது இந்த வார கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நெகம் வெட்டுவது முடி கட் பண்ணுறது வேண்டான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் பிறந்த நாளாக இருந்து வைங்களேன் மற்ற நாட்களில் வந்து இப்போ புதனாக இருக்கட்டும் அல்லது வந்து வியாழக்கிழமையாக இருக்கட்டும் அல்லது சனிக்கிழமை நாளாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கட்டும் இந்த நாட்களில் உங்களுடைய பிறந்த கிழமை வந்தது அப்படின்னா பிறந்த கிழமையில் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்த கிழமையில் வந்து முடி கட் பண்றது அதே மாதிரி நெகம் கட் பண்ண வந்து தவிர்த்துக்கிறது நல்லது பிறந்த நாளில் என்ன மாதிரியான காரியம் எல்லாம் செய்யக்கூடாது பொதுவாக பிறந்த நாளில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவச குணமான வார்த்தைகளை பேசக்கூடாது அவசர குணமான வார்த்தைகளை கேட்கவும் கூடாது அதாவது உங்களுடைய மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது அடுத்தவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய கோயிலுக்கு தான் போகணும்னு கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை வந்து மதிக்கிறது பெரியவங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது உங்களுடைய கஷ்ட காலத்தில் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு கேக்கை வெட்டி பேரை எழுதி அதை கட் பண்ணி சாப்பிட்றதை விட பெரியவங்க கிட்ட உங்களுடைய சமயத்தில் ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சவங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம நிச்சயமாக உணர முடியும் பிறந்த நாளில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அர்த்த ஜாமத்தில் சாமி கும்பிட்றது இரவு பன்னிரெண்டு மணிக்கு விக்கிரகத்தை வந்து கும்பிட்றது அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடுநிசையில் அடுத்தவர்களுக்கு வந்து கை கொடுக்கலாம் கை கொடுக்கலாம் ஆனால் வந்து விக்கிரகத்தை பார்த்து இருகரம் கூப்பி சாமி கும்பிடும்போது அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபோதத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் விஷயமாக இருக்குது அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு விக்கிரக வழிபாடு தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி அதிகாலை காலையில் உங்களுடைய பிறந்தநாள் வந்துன்னு வைங்களே அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து மற்ற நாளில் நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்ல பிரம்ம முகூர்த்தம் அதாவது உங்களுடைய பிறந்த நாள் வரும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்து பிள்ளையா இருக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வந்து தெய்வ காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணியோ ஒரு பூஜை பண்ணியோ ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு பிறந்த நாள் என்று உங்களுடைய வீட்டில் மண் விளக்கு உங்களுடைய மனசு வந்து செம்மைப்படணும் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து இந்த உலகத்தில் வந்து தேவையில்லாத தவறான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் உங்களுடைய மனசை கட்டி போடக்கூடிய அமைப்பு இந்த மண் விளக்குக்கு இருக்குது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த மண் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்துறது அல்லது சுத்தமான பசுநெய் பயன்படுத்துறது பிறந்த நாள் என்று உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு நந்தா தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி தருவது அல்லது நெய் வாங்கி தருவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் தர்மம் பண்ணுறேன் பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படிங்கிற இல்லாமல் இந்த சாப்பாடு போடுவது தர்மம் பண்ணுவது பிறந்த நாளில் வந்து உகந்ததா இருக்காது எந்த நாளாக இருந்தாலும் ஒருவருக்கு வந்து எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுது எந்த நேரத்தில் தர்மம் தேவைப்படுதுங்கிறது பார்த்து அந்த நேரத்தில் உதவி செய்வது வருடம் முழுவதுமே தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது பிறந்த நாள் ஒரு நாள் மட்டும்தான் தர்மம் செய்வேன் அந்த நாளில் யாராவது ஆசீர்வாதம் கொடுத்தா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது எந்த நாளாக இருந்தாலும் அந்த சரியான நேரத்தை உணர்ந்து அந்த நேரத்தில் தர்மம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமுறைகளுக்கு பேசும் அப்படிங்கிறது எதார்த்தம் அதனால பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு போறேன் பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் தர்மம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பிறந்த நாள்ல நல்ல காரியங்கள் செய்யக்கூடியது நல்ல விஷயங்களை நினைச்சிக்கிறது இந்த வருஷம் பிறந்தநாள் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறோம் அடுத்த பிறந்தநாள் வர்றதுக்குள்ள நம்ம இதை வந்து நம்ம இந்த ஒரு குறிக்கோளை நம்ம அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு குறிக்கோளாக மனசுல வந்து திடப்படுத்திக்கிறதும் இன்னும் நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பிறந்த நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா சொன்னீங்க சார் அடுத்ததாக நம்ம வீட்டு பூஜை அறையில விக்கிரகங்கள் வந்து வைக்கலாமா ஒருவேளை அந்த விக்கிரக செல வைக்கிறதுனால நம்ம அதை வந்து எப்படி எந்த மாதிரியான பூஜைகள் அபிஷேகங்கள் அதெல்லாம் வந்து செய்யணும் அது அதை பற்றி சொல்ல நம்ம குடியிருக்கிற வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஆனால் பிள்ளையாருடைய விக்கிரகம் மட்டும் தான் வச்சு வழிபாடு பண்ணணும் மற்ற சாமியுடைய விக்கிரகம் அப்படிங்கிறது வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு விக்கிரக சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்குது அந்த விக்கிரகம் அதாவது ஒரு ஜான் அளவில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எஜமான் அதாவது தந்தையாராக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அவங்களுடைய கை விரல ஒரு ஜான் வரக்கூடிய அளவுக்கு விக்கிரகம் இருந்தால் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஒரு ஜானுக்கு மேலே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஏன்னா விக்கிரகம் அப்படின்னாலே எக்ரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு இருந்தது அப்படின்னா வீதியில் போகிறவங்களை கூட உங்களுடைய வீட்டில் வந்து மிகப்பெரிய மரியாதையை பார்க்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் வந்து உங்களை சாமியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சன்மானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு உண்டான சிறப்பாகிட்டு இருக்குது அந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத விட கோயிலில் அதாவது தெய்வ சன்னிதானத்தில் புண்ணிய ஸ்தலங்களில் தான் விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் ஏன் விக்கிரகத்தை வச்சு கோயிலில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வழிபாடு பண்ணும்பொழுது தான் ஆறு கால பூஜை அதாவது ஆறு வேலை பூஜை செய்கிற அதே மாதிரி அது அதுக்குண்டான மந்திர உச்சாரணங்கள் செய்கிறது அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது சுத்தபத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆகம விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆகம விதியை அடிப்பெறலாமல் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி தெய்வ சன்னதிக்கு மட்டும்தான் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம எதார்த்தமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து விக்ரகதர்சி வழிபாடு வரும்பொழுது நானும் மந்திரம் சொல்கிறேன் நானும் ஆறு வேளை பூஜை பண்ணுறேன் நானும் அபிஷேகம் பண்ணுறேன் நானும் நெவேத்தியம் பண்ணுறேன் சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் விக்கிரகத்துக்கு நெய்யாபிஷேகம் பண்ணும் பொழுதோ நெய்வேத்தியம் பண்ணும் பொழுதோ அபிஷேகம் பண்ணும் பொழுதோ ஆராதனை பண்ணும் பொழுதோ தீபாரணம் காட்டும் பொழுதோ உங்களுடைய வீட்டில் மற்ற உறுப்பினர்கள் வந்து படுக்கையில் தூங்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எந்த வீட்டில் விக்கிரகம் இருக்குதோ அந்த வீட்டில் அதிகாலை நேரத்தில் வந்து கூக்குரல் இருக்கக்கூடாது அசு அசுபமானமான பேச்சுக்கள் அதாவது அசுபத்தனமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகள் தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது தீய எண்ணங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் இந்த மாதிரியான விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது கோயிலில் மட்டும்

பஞ்சமுக ஆராத்தி காட்டுவது ஆராதனை செய்வது மிக மிக சிறப்பு தான் பஞ்சமுகம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு பஞ்சமுகங்களுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருக்கிறதுனால தாராளமாகவே காட்டலாம் ஆனால் அந்த பஞ்சமுக தீபாரணை காட்டும் பொழுது உங்களுடைய வீட்டில் வந்து திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய வீட்டில் யாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய மனசில் வந்து சுத்தமான அந்த தெய்வீக சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அல்லது அதுக்குண்டான மந்திரங்கள் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கணும் உங்களுடைய வீட்டில் வந்து வேறு தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் பொதுவாகவே சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சாமி சம்மந்தப்பட்ட பாடல்கள் இருக்கிறது நல்லதாக பாத்தீங்க நவகிரக படம் இருக்கு அது வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபடலாமா நவக்கிரகம் அப்படிங்கிறது தெய்வ சன்னதிகள் மட்டும் இடம்பெறக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது முக்கியமான அம்சமாகவும் வந்துட்டு இருக்குது நவ கிரகங்களை வந்து எக்காரத்தை கொண்டு வீட்டில் வச்சுக்கக்கூடாது நவரத்னத்தை வீட்டில் வச்சுக்கலாம் நவரத்னம் கூட எல்லோருமே அணியலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து யார் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது ஏதாவது ஒரு கிரகம் இல்லாமல் இருக்குதோ அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்குதோ தான் நவரத்னம் அணிய முடியும் அதே மாதிரி நவக்கிரகத்தை வந்து நவகிரகத்துடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து இந்த நவகிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சமாக வந்துட்டு இருக்கணும் அல்லது எந்த கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பகை பெற்ற இல்லாமல் வந்துட்டு இருக்கணும் இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியான வகையில் கவனிக்க முடியாது அப்படியே உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் உச்சமாக இருந்தால் கூட இந்த நவகிரகத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சரி வராது நவக்கிரகங்கள் தெய்வ சன்னதியில் இருந்தால் கூட தெய்வ சன்னதியில் ஒரே இடத்துல நவக்கிரகம் இருந்தால் கூட ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்கறதில்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்சம் இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே ஒரே வீட்டில் வசிச்சாலும் ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாகவோ அன்பாகவோ மரியாதையாகவோ காதலாகவோ காமமாகவோ பார்க்க முடியாது அப்படிங்கிறது எதார்த்தம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்

நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வைக்கிறத சிறப்பாகிட்டு இருக்கோம் ஏன் ஆலய தரிசனம் மட்டும் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்தில் சமூகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது யோகம் இருக்கும் அந்த யோகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வார்த்து கொடுக்கப்பட்ட அந்த யோகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கோபுர கலசத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது நாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவு உந்துதல் பண்ணி நம்ம எவ்வளவோ புஷ் பண்ணி தள்ளினா கூட போகாத அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து சாதாரணமாகவே உங்களுக்கு வார்த்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கோபுர கலசத்துக்கு உண்டான இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை நன்மையான அதிர்ஷ்டங்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு கோயில் கலசத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக நவகிரகத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு அந்த நவ தானிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் சிறப்பானதாக அந்த மாதிரி கிரக தானியமாக இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்துக்கு நவ தானியம் கூட இந்த கோயில் கோபுர கசத்தில் இருந்துட்டு இருக்குது கோபுர கசத்தில் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண நவதானியமாக இருந்தாலும் சரி அல்ல வேறு விதமான பூஜை பொருட்கள் விஷயமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பனிரெண்டு வருஷங்களுக்கு ஏன் நூறு வருஷங்களுக்கு அது எந்த வகையிலும் கெட்டு போகாத ஒரு தன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட கோபுர கலசத்தை வந்து நீங்கள் கோயிலுக்குள்ள போக முடியாமல் இருந்தால் கூட கோயிலுக்கு வெளியில் சாமிக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து நம்ம நமஸ்காரது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இப்போ இருக்கிற தெய்வ சன்னதியை விட நூறு ஆண்டு காலம் அல்லது ஆயிரம் ஆண்டு காலம் அல்லது ஐயாயிரம் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பழமையான புராதனமாய்ந்த பழமை அந்த புராதனம் வாய்ந்த தெய்வ சன்னதிகளுடைய கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது மிக மிக கோடி புண்ணியம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு தேடி நாடி வரும்பொழுது புரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ சிறப்பு மிக்க கோபுர தரிசனம் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க சார் கோவில்களை சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட அந்த கோபுரத்தோட நிழல் வந்து வீடுகளில் படலாமா பொதுவாக எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தால் கூட அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரம் அது சாதாரண கோபுரமாக இருந்தாலும் சரி ராஜ கோபுரமாக இருந்தாலும் சரி அந்த கோபுரத்தினுடைய நிழல் வந்து பக்கத்தில் குடியிருக்கிறவுடைய வீட்டு பகுதியில் விழக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சரிவர வந்து கையாளக்கூடிய தன்மை இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து இட நெருக்கடியாக இருந்துட்டு இருக்கிறதுனால பண தேவைகள் இருக்கிறதுனால அல்லது வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து வீடு கட்டக்கூடிய சூழல் ஏன் இன்னும் சொல்லப்போனால் கோயிலுடைய நிலத்தையே ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து செல்வ வளமோ அல்லது புத்தரை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ சரியான நேரத்தில் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது சரியான வகையில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ கேட்க போற கேள்வி வந்து யங்ஸ்டர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம் சார் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலை கூட கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆயிருப்பாங்க ஆனால் அந்த வேலை வந்து ஸ்திரமா இல்லாமல் ஒரு சில மாதத்துலேயே வந்து அந்த வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்து வந்து இன்னொரு வேலைக்காக வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போவாங்க அந்த வேலையிலையும் ஒரு ஸ்திரம் வந்து இல்லாமல் போயிடும் இதுக்கு என்ன சார் காரணம் இந்த மாதிரி வேலை வந்து ஸ்திரம் இல்லாமல் போகிறதுக்கு இது சில மாதம்னா பரவாயில்ல ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்னால் அவங்களுக்கு வந்து சரி இது வந்து ஸ்டார்டிங் பீரியடு போக போக சரியாகிடும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம அனுபவம் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலை பல ஆண்டு காலமாகவே இந்த வேலை ஸ்திரம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கும் கிரக சூழலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது மாறணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து கல்வி கற்பித்தல் இருந்துட்டு இருந்தது அதற்கடுத்து வரக்கூடிய காலங்களில் கல்வி வந்து கணினிக்குள்ளே போச்சு இப்போ கணினியே கல்விக்குள்ளே போதக்கூடிய அளவுக்கு காலம் கடுங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருக்குது இவ்வளவு கோளாறுகளுக்கு இடையில் ஏதோ ஒரு வழியாக வந்து படித்து முடித்து வந்தோம்மீங்களே இப்போது நான் நகைச்சுவே சொல்லுவேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களை சொல்லக்கூடியது எல்கேஜி படிக்கும்பொழுதோ ஒன்றாவது படிக்கும்போதோ ஒரு பையனை பார்த்து நீ என்ன வேலைக்கு போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் கலெக்டர் ஆகிறேன் இன்ஜினியர் ஆகிறேன் டாக்டர் ஆகிறேன்னு சொல்லுவார் அதே பையன் பன்னெண்டாவது முடித்து வெளியில் வந்தார்னு வைங்களே நீ என்ன ஆக போகிறீன்னு கேட்டோம் அப்படின்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் விவரம் வந்துடுது வந்ததுக்கப்புறம் நான் என்னாக போகணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த இந்த காலத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்குது பொதுவாகவே இந்த மாதிரியான உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிலைத்தன்மை நிலையான ஒரு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டி அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்குது பொதுவாகவே போட்டி அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான விஷயந்தான் அதனால தான் அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஐம்பது பேர் படித்தா கூட யார் முதல் மாணவன் இரண்டாவது மாணவன் போட்டி இருந்தது விளையாட்டில் போட்டி இருந்தது சாப்பிட்றதுல போட்டி இருந்தது வாழ்கிற வாழ்க்கையில் போட்டி இருந்திருந்தது அந்த மாதிரியான போட்டிகள் அப்படிங்கிறது மனுஷ வாழ்வுக்கு ஆரோக்கியம்தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அதாவது கஷ்டமான காலம் அப்படிங்கிறத விட களிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து அந்த போட்டியோடு சேர்ந்து பொறாமை அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருந்துது போட்டி என்ற மூன்று எழுத்தோடு பொறாமை என்ற மூன்று எழுத்து எப்போ சேர்ந்ததோ அப்போ இருந்தே வந்து உத்தியோகமாக இருந்தாலும் சரி உதவியாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி புத்திரப்பேராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து தேவையில்லாத ஒரு கலப்படம் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது அப்படி வேலை கிடச்சி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வைங்களே அந்த உத்தியோகத்திலேயே உங்களுக்கு சிரமமாகந்துட்டு இருக்குது வேலை கிடைக்காத வரைக்கும் உத்தியோகம் கிடைச்சா போகுது அப்படிங்கிற ஆசை இருக்கோம் உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க அங்க போனேன்னு வைங்களேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு முன்னாடி இன்னொருத்தர் சேர்ந்து இருந்தாரு வைங்களே அவருடைய டார்ச்சரே உங்களுக்கு தாங்க முடியாது அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத போட்டிகளும் தேவையில்லாத பொறாமைகளும் இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான போட்டி பொறாமைகளை வென்று நீங்களும் ஓரளவுக்கு அந்த உத்தியோகத்தில் நின்று காட்டணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகமாக அது இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர் பாருங்க முட்டி மோதி வேலைக்கு போறது அப்படிங்கறத விட அங்கே போய் ஆறே மாதத்துக்குள்ளே அந்த உத்தியோகத்தில் இவருக்குன்னு ஒரு தனி பெயர் இவர் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படிங்கற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலயத்தை அடைஞ்சிடுறார் அப்படிங்கறது யதார்த்தம் வந்துட்டு இருக்கும் அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தால் நல்லது அல்லது பத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து சத்தியமாக நிச்சயமாக கடைபிடிக்கிறது நல்லதாக இருந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்னைக்கு ஆன்மீக பட்ட நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க அதே மாதிரி வேலையில் நிலையாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து எங்களுக்கு சொன்னீங்க வார வாரம் நம்மளுடைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்கள் சம்பந்தமான பலன்களை தெரிஞ்சுட்டு வரும் இந்த வாரமும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நெஞ்சுக்கிணைய நேயர்களே பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது பத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல கிரகம் இல்லை அப்படிங்கறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல கிரகம் இல்லாத ஜாதகம் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை வந்து உங்களுடைய ஜாதகப்படி அதற்குண்டான நேரம் அதற்குண்டான கிழமைகளில் செய்யும் பொழுது உங்களுக்கும் உறுதியான உத்தியோகம் கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் उंगल राजयोगम डॉक्टर के राम நேர்களே நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம்சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற அன்பான நேர்கள் உங்களில் நிறைய பேருக்கு சாரை நேரில் சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து அதில் இருக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல சர்க்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்க வேண்டிய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு கீழே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகுதுங்க அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் செகண்ட் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்ட்மென்ட்கான நம்பர் மட்டும்தான் நீங்கள் ஒருவேளை உள்ளூர் வாசியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வாழக்கூடிய நபராக இருந்தாலும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம்சரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புது யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்